அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்பெஷலான அரேபியன் சிக்கன் மந்தி ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மந்தி அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் அத்தன்டிக்காக அதே அரேபியன் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு டவுட்ஃபுல்லாக இருப்பாங்க எப்படிலாம் செய்கிறதுன்ட்டு. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இதை செய்கிறதுக்கு 20 கிராம் முழு மல்லி, 20 கிராம் வந்துட்டு சீரகம் மந்தி எடுத்திருக்கேன், 20 கிராம் பார்த்திங்க அப்படின்னா சோம்பு வந்துட்டு எடுத்திருக்கேன், அது கூட சேர்த்து 20 கிராம் வந்துட்டு மிளகு வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே 20 கிராம் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 கிராம் அளவுக்கு பட்டை, 10 கிராம் அளவுக்கு அன்னாசிப்பூன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டார் அனிஸ், அடுத்து 10 கிராம் அளவுக்கு கிராம்பு, 10 கிராம் அளவுக்கு ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன், அது கூட சேர்த்து ஒரு 5 கிராம், அதாவது 5 பூ தான் வந்துட்டு ஜாதி பத்திரி, அது கூட சேர்த்து ஒரே ஒரு ஜாதிக்காய், 5 பேலீஃப் வந்து எடுத்திருக்கேன், அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நம்ம எதுக்காக ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து சப்போஸ் சில இதெல்லாம் வந்துட்டு ஈரப்பதமாக இருக்குது, ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து ஃபுல்லாக போயிடும், நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். எப்பயுமே சரி, இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி கிரேவியோ மசாலா அந்த மாதிரிலாம் நம்ம ஏதாச்சும் செய்கிறோம் அப்படின்னா அந்த கிரேவியோட டேஸ்ட்டே வந்துட்டு வேறு லெவலாக இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடே கமகமனு சூப்பராக மணக்க ஆரம்பிச்சிரும். இந்த மசாலா எல்லாமே வறுத்ததுக்கப்புறமா எல்லாருமே கேட்பாங்க, என்னடா இவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. ஸோ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாமே 20 கிராம்லேருந்து 10 கிராம் அந்த அளவில் எடுத்துருக்கிறதுனால இது எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டப்பா அளவுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த அளவுக்கு தான் வரும். நான் சொன்ன அளவுகள் படி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஃபைனான ஒரு பவுடராக வந்துட்டு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு எப்படி மந்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ml கிட்டக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 7 கிராம்புகள் வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்துட்டு ஒரே ஒரு காஞ்ச எலுமிச்சப்பழம். இது வந்து நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடைகளில் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து 3 வந்துட்டு பிரியாணி இல, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவு சீரகம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வந்து வதக்கணும். இப்போ 2 துண்டு பட்டை ஆட் பண்ணியாச்சு, அது கூட சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம் தான், அது நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நிறையா வெங்காயம்லாம் தேவைப்படாது, ஸோ ஒரு வெங்காயமே போதும். இந்த ட்ரை லெமன் வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், அப்படி இல்லை எனக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தருவாங்க. இப்போல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே வந்து கிடைக்கிது. ஸோ இப்போ இதில் அடுத்து என்னென்னா ஒரே ஒரு அன்னாசி பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேபிள் ஸ்பூன்னா நீங்கள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். மந்தியை பொறுத்த அளவுக்கு இதில் பெருசாக வந்துட்டு இன்க்ரீடியன்ஸோ மசாலாவோ கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மேக் பண்ணோம் இல்லையா, அது மட்டும்தான். இதில் பெருசாக ப்ரொசீஜர் வந்து கிடையாது. ஆனால் நம்ம கரெக்டாக பக்குவமாக செய்யணும், அதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த பக்குவத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மந்தி வந்து சொதப்பலாக போயிடும். ஸோ அதனால் நம்ம செய்யும் போது கொஞ்சம் கான்ஷியஸாக பக்குவமாக பொறுமையாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளும் வந்துட்டு அதே அரேபியன் ஸ்டைலில் வந்து செஞ்சிடலாம். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மந்தி மசாலா வந்து எடுத்திருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இந்த 3 டேபிள் ஸ்பூன் கணக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டான டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதுக்கு மேலே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ கரெக்டாக நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் அதே அளவுகளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற அதே அளவுகள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நீங்களும் மந்தி பிரியாணி வந்து செஞ்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 1 கிலோ அளவுக்கு நான் வந்து சிக்கன் வாங்கியிருக்கேன். அதாவது ரைஸ் வந்து கம்மி தான், பட் சிக்கன் மட்டும் வந்துட்டு நல்லா ஒரு ஃபுல் கோழி வந்து வாங்கி இந்த மாதிரி 4 பீசஸாக வந்து போட்டாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி முழுசாக எனக்கு வந்து வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கலை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி கூட உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் வந்துட்டு ஒரு 8 கப் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு 1/2 கிலோ அரிசி பார்த்திங்க அப்படின்னா 4 கப் வந்திருக்கு. ஸோ 4 கப்புக்கு நான் 8 கப் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறமா ரைஸுக்கான வாட்டர் எவ்வளோ வருதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதில் முக்கியமான
முக்கியமானதே என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துடணும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஸோ வந்து அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கோழியை வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம இன்னும் சால்ட் ஆட் பண்ணல. ஸோ நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரைஸுக்கும் சேர்த்து தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட 4 விரல்களில் வர அளவுக்கு ஆட் பண்ணி அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கைகளில் ஆட் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டேபிள் ஸ்பூன் கணக்கு தான் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சால்ட் அதிகமாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இப்போ கரெக்டாக மூடி வச்சு கரெக்டாக வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க வச்சாலே போதும், கோழி வந்து சூப்பராக வந்துட்டு வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு வந்துட்டு கோழி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபைனலாக அது வந்து தந்தூர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம டேரெக்டாக தந்தூரில் வந்து நம்ம வைக்கும் போது அந்தளவுக்கு டக்குன்னு வந்து வேகாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பாயில் பண்ணி நம்ம எடுத்துடணும். இப்போ இதை வந்து சிக்கன்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அந்த வாட்டர் எல்லாமே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் மந்தி மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கோழியில் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி உப்பு வந்து சிக்கனில் வந்து ஏறியிருக்கும், ஏன்னா வந்து நம்ம அந்த இதில் கொதிக்க வச்சதுனால. ஸோ அதனால் 1 டீஸ்பூன் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சேர்த்து கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆல்ரெடி அதில் இருக்கும், பட் ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கோட் பண்ணுறோம், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு தயிர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ml அளவுக்கு நான் தயிர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கெட்டியான தயிர் தான். ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம சிக்கனில் வந்துட்டு தடவ போகிறோம். இதே நீங்கள் வந்து தந்தூர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 10 hours ஊற வச்சிட்டிங்க, ஓவர் நைட் ஊற வச்சா கூட சூப்பராக இருக்கும் தந்தூர் வந்து நீங்கள் பண்ணும் போது. இது வந்து அப்படி பண்ண தேவை கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி கோழி வந்து வெந்துருச்சு. ஸோ அதனால் இதை ஜஸ்ட்டு வந்து மசாலா எல்லாமே நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்டக்க நம்ம வந்து வச்சா போதும். உங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கும். மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சிக்கனை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கோழி வந்து வெந்திருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு பிஞ்சிரும். பாருங்கள் இந்த அளவுக்கு மசாலா நல்லா தடவியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் மந்தி பிரியாணிக்கு. ஸோ இந்த அரிசி நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த கொதிக்கிற தண்ணியில் அரிசி வந்து ஆட் பண்ணியாச்சு. நான் எடுத்திருக்க ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு பாஸ்மதி ரைஸ், அதாவது பிராண்டட்லாம் கிடையாது, லூஸில் வாங்கினது தான். ஸோ அதனால் இதுக்கு தண்ணி வந்து அதிகமாக தான் தேவைப்படுது. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும், பாருங்கள் தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ அரிசியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் 1 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது 9 கப்ஸ் மொத்தம் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்களும் பார்த்துக்கோங்க, லூஸில் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். எப்படியுமே லூஸில் வாங்குறதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு 1 கப் இல்லைனா 2 கப் வந்து தேவைப்படும் தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்துட்டு எனக்கு சமமாக இருக்குது. ஸோ நான் வந்து சமப்படுத்தி விட்டுனேன். இதை அப்படியே மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு நம்ம தம் போட்டுடலாம். ஒரு பக்கம் அரிசி வந்து வேகட்டும், இந்த சைடில் வந்து நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மசாலா கூட இருக்கிறனால நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கடாய் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணி நம்ம சிக்கன் பீசஸ் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து அப்பப்போ லைட்டாக வந்து நகர்த்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கீழே வந்துட்டு படாமல் வந்துட்டு இருக்கும். ஸோ பாருங்கள் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த மசாலா வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்துட்டு போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒயர் ரேக் ஒன்று எடுத்துட்டு அதில் டேரெக்டாக வந்துட்டு சிக்கன் வந்துட்டு பிளேஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு தந்தூர் ஃப்ளேவரும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும். ஸோ ரெண்டு சைடும் நல்லா வந்து திருப்பி வந்து போட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே நல்லா அந்த வந்து இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள் நல்லா வந்துட்டு ஸ்மோக் வந்து ஏறி இருக்கும். கரெக்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணால் போதும், நம்மளோட சூப்பரான தந்தூர் சிக்கன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இதை நம்ம வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி எல்லாமே கரெக்டாக சமமாக போய் நம்ம ரைஸ் வந்துட்டு கரெக்டாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கேலரி காமிக்கிறேன். பாருங்கள் ரைஸ் இந்த அளவுக்கு உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டே உங்களுக்கு வந்து கிடைக்கும், அதே மாதிரியே இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்துட்டு அகைன் வந்துட்டு நம்ம வந்து ஸ்மோக் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு 1 by 1 வந்துட்டு அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு சார்கோல் வந்துட்டு நல்லா பேர்ன் பண்ணியாச்சு. ஸோ நிறையா வந்து சார்கோல் நல்லா பேர்ன் பண்ணிவிட்டு அப்போ தான் நல்லா புகை நிறையா வரும். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிட்டு இதை உடனே வந்துட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு வெயிட் வச்சிடலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்மோக் எதுவுமே வந்து வெளியே வராமல் இருக்கும். ஸோ வந்து வெயிட் வச்சுட்டு விட்டுடலாம். நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு எம்மியான அரேபியன் ஸ்டைலில் ஒரு மந்தி பிரியாணி வந்து ரெடி ஆகிருக்கு. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து செய்யலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதில் இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு கூட எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.